அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நோக்குவர்மம். நோக்குவர்மம் எப்படி பண்ணணும், அதோட வழிமுறைகள் என்னங்கிறது முன்னாடியே உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கும். ஆனா அது லெட்டர் வடிவில் இருந்தனால நிறைய பேருக்கு அது புரியலை அப்படின்னு கேட்டனால அதை திரும்பவும் ஆடியோ தொகுப்பா கொடுக்க போறோம். இந்த நோக்குவர்மம் என்னுடைய குரு கொடுத்தது, எந்த மறைவில்லாம அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம். இதுல யாரு சரியா பண்ணிட்டு வராங்களோ அவங்க எங்களோட குரு கிட்ட தீட்சையை வாங்கின பிறகு அவங்களுக்கு மூலிகை கொடுக்கப்படும். இதுல நோக்குவர்மத்தினால என்னென்னலாம் முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். நோக்குவர்மம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பர்சனை நம்ம நேர்ல பார்த்து அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிராண சக்தியை நம்மளால உறிஞ்ச முடியும். அதே போல நம்ம பிராண சக்தியை அவங்க உடம்புல செலுத்த முடியும். இதனால நமக்கு அவங்க உடம்புல பாதிப்புகள் ஏற்படுத்த முடியும். அடுத்தது, நோக்குவர்மத்தை பயன்படுத்தி நம்ம சொல்றத அடுத்தவங்களை கேட்க வைக்க முடியும். ஆனா ஒருத்தர் பண்ணவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அது முடியாத காரியம். சில பேருக்கு ஆழ்மனதிலே கொலை செய்யறது பாவங்கிறது பதிஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவங்களை நம்ம அவங்களோட ஆள் மனசுல நீங்க கொலை செய்யணும் கட்டளையிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களால அதை பண்ண முடியாது. மற்றபடி நம்ம சொல்ற சாதாரண விஷயங்களை அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. சுண்டு வர்மங்கிறது உங்களுடைய ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரலோட சக்தியை பயன்படுத்தி ஒருத்தரை தொழாம தாக்கிற வித்தை பேர் சுண்டு வர்மங்கிறது. அடுத்தது மெய்தீண்ட காலம். மெய்தீண்ட காலம்ங்கிறது நோக்கு வர்மத்தோட அட்வான்ஸ் லெவல். அதாவது நோக்கு வர்மங்கிறது ஒருத்தரை நீங்க நேர்ல பார்த்து தாக்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனா மெய்தீண்டா காலம்ல நீங்க பயிற்சி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் எங்க இருந்தாலும் கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்தாலும் ஒரே நேரத்துல உங்களால தாக்க முடியும். அவங்களோட உடம்புல இருக்க அனைத்து பிராணனையுமே உங்களால உறிஞ்ச முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் உங்களுக்கு மெய்தீண்டா காலம். மெய்தீண்டா காலத்துக்கு தான் உங்களுக்கு மூலிகை தேவைப்படும். நோக்கு வர்மத்துக்கு உங்களுக்கு மூலிகை தேவைப்படாது. அதாவது உங்களுக்கு நார்மலா பயிற்சி எடுக்கிறதுக்கு சில மூலிகைகள் தேவைப்படும். அதற்கு மேல உங்களுக்கு சக்தி வாய்ந்த மூலிகைகளுக்கு உங்களுக்கு வந்து மெய்தீண்டா காலத்துல மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். மெய்தீண்டா காலமா வச்சு நம்மளால முடியாதுங்கிற எதுவுமே இல்ல. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அடுத்தது, இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சரியா முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 மாசத்துல உங்க உடம்பு வித்தியாசம் காட்ட ஆரம்பிச்சிடும். அதே போல 2 வருஷம் நீங்க பயிற்சி பண்ணணும். 2 வருஷம் நீங்க பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால ஒருத்தர் தொடாமே தாக்குற அளவுக்கு உங்களுக்கு உடம்புக்கு சக்தி வர ஆரம்பிச்சிடும். உங்களோட கண்களுக்கும் உங்களோட கை உள்ளங்கைக்கும் அந்த சக்தி வர ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காந்த சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம கண்களையும் உள்ளங்கையும் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். வெறும் கண்கள் மட்டும் இருக்காது. அதே போல இந்த பயிற்சி நீங்க மேற்கொண்டு உங்களுக்கு அது சித்தி ஆயிருச்சு அப்படிங்கறனால நீங்க பயிற்சி பண்றதை நிறுத்திட்டீங்கன்னா திரும்பியும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிராண சக்தி ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சு உங்ககிட்ட இருந்து அந்த சக்தி போயிருமே தவிர உங்க கூட எப்பயுமே டிராவல் பண்ணாது. அதனால பயிற்சி எடுக்கிறீங்கன்னா நீங்க தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டே வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். இனி வரும் பகுதியில நோக்கு வருமோ எப்படி பண்றது எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு 1 by 1 கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.